எனக்கு முன்னாலே திரு ராஜா அவர்கள் வழக்கம் போல ரொம்ப பிரமாதமாக பேசினார். அவர் ஒவ்வொரு முறை பேசி முடித்த உடனேயும் இதற்கு என்ன பதில் சொல்லுவது என்று எல்லாரும் குழம்பி போவதைப் போலவே நானும் இப்போது குழம்பி போயிருக்கிறேன். அதுதான் அவருடைய திறமை. உண்மை பேசுவது மாதிரியே கடைசி வரை பேச அவரால் தான் முடியும். அப்ப இன்ன வர பொய்யா சொன்னாரு. ஆமாயா? ஆமா, கூடா நட்பு என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறானே, அது அந்த இணையதளத்திலிருந்து அவனுக்கு வருகிற நட்பு தான் என்று ராஜா அவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் கேட்ட உண்மை மாதிரியே இருக்கும், ஆனா உண்மை இல்லை. அதே வள்ளுவன் சொன்னான், அருவினை என்ப உளவோ கருவியால் காலம் அளந்து செயின் என்று அதே வள்ளுவன் சொன்னான். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கருவி இருக்கிறதோ அந்த கருவியின் உதவியோடு தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று வள்ளுவன் சொன்னதை வசதியாக ராஜா அவர்கள் மறந்து விட்டார்கள். ஏ, உங்களுக்கு மாத்திரம் தான் திருக்குறள் தெரியுமா? எங்களுக்கு தெரியாத. அருள் பிரகாஷ் வந்து சொன்னாரு, யாருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், யாருக்கு நீச்சல். இவர் உடனே, அவர் ஒரு ஆசிரியர் என்பதை நிரூபித்து விட்டார். இவர் உடனே சொல்றார், யார் யாருக்கு சாப்பிட தெரியும் நீங்கள்லாம் கை தூக்குங்க. அதற்கு பிறகு சொல்லுகிறார், சாப்பாட்டில் ஒருத்தன் சரியா சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும், பகிர்ந்து சாப்பிடணும், இதை சொல்லி கொடுப்பது தான் சரியான கல்வியா இருக்க முடியும்னார். அதையே நான் வச்சுட்டு பேசுறேன். இப்போ ஒருவனுக்கு சரியாக சாப்பிட தெரியவில்லை, பகிர்ந்து சாப்பிட தெரியவில்லை, நேரத்துக்கு சாப்பிட தெரியவில்லை, உடனே ராஜா என்ன சொல்லுவார்? பார்த்தீர்களா, இவனுக்கு தெரியவில்லை, அதனால் சாப்பாடு ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடை என்று ராஜா சொல்லுவாரா? இணையதளத்தை ஒருவருக்கு பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அதற்கு அவர்களை நாம் தயார்படுத்த வேண்டுமே தவிர இணையதளம் வளர்ச்சிக்கு தடை என்று எப்படி சொல்லுகிறீர்கள் நீங்கள்? அதுல அவருக்கு ஒரு கவலை தான் சார் ரொம்ப அதிகம். அவரோட வருத்தம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரியா, பாண்டிச்சேரியில ஒரு கல்லூரிக்கு அவர் போயிருக்காரு. என்னவோ லேபுக்கு டைம் ஆயிருக்கலாம், பைபா ஓசிக்கு டைம் ஆயிருக்கலாம், கிளாஸுக்கு டைம் ஆயிருக்கலாம், ஒரு ஒரு தம்பி மூணு தங்கைகளுக்கு பைக்ல இடம் கொடுத்து அழிச்சிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன சார் பொறாம? அதுல சார் எதுவுமே நாம பார்க்கிற பார்வையில இருக்கு சார். அவசரத்துக்கு உதவி பண்ணார்னு பாத்தீங்கன்னா அந்த தம்பியை நீங்க பாராட்டணும். நீங்க மேடை போட்டு இங்க பாண்டிச்சேரியில நடந்துதான் அந்த தம்பிய மறந்துருப்பான், இவர் இன்னும் மறக்கல பாருங்க. அது எப்படிமா மறக்க முடியும்? மூணு பேர் எல்லாமாச்சு ஓட்டிருக்கீங்க, மனசு எப்படி துடிக்குது தெரியுமா? அது தவறாவே இருக்கட்டும், அந்த தம்பி செய்தது தவறு, இணையதளத்திலிருந்து வந்தது தான் இது என்று எப்படி சொல்லுகிறீர்கள் நீங்கள்? நீங்க அந்த காலத்துல பார்த்த சிவாஜி கணேசன் படத்துல அவருக்கு நாலு காதலிகள் இருந்தது இல்லையா? என்ன, எதுனால இணையந்தானா உங்களுக்கு பிணை? அவர் சொல்றாரு, கூகுள் என்பது தகவல்களை தருகிறது என்பது நமக்கு வசதி இல்லையா? உண்மையிலே நாம் எது, ராஜா சார் சொல்றாரு, ஒரு பையன் தப்பான ஒன்ன கேட்டாக்க அப்பா வந்து தரமாட்டாரு, ஆசிரியர் அடிப்பாரு, ஆனால் கூகுள் அதை தரும் என்று ராஜா சொல்லுகிறார். பட்டிமன்றத்தினுடைய யூடியூபை நீங்க போட்டு பார்த்தா வேற என்னவோ வருது ராஜா சாருடைய போன்ல. இல்ல இல்ல சார், நான் நேர்மையா ஒன்று சொல்றேன், நேர்மையா ஒன்று சொல்றேன். வாழ்க்கையிலும் சரி இணையத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி இணையத்திலும் சரி, நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதைத்தான் பெறுகிறீர்கள். நான் எதை தேட வேண்டும் என்ற தெளிவு யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு இணையம் எந்த நாளும் உதவிதான் செய்யும். கூகுள் கேட்டால் கிடைக்கிறது என்றால் வேறு வழி இல்லை எங்களுக்கு, வேறு வழி இல்லை. சார் இங்க பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணிருப்பீங்க. எந்த காலத்திலேயாவது உங்களுக்கு ஏழு கலர் வந்திருக்காதுல்ல? எந்த காலத்திலேயாவது
அட்டெண்டர் உதவி செஞ்சா மாத்திரம்தான் வரும். அது இப்போ சில விஷயங்கள் வகுப்புகளிலே தெளிவு செய்வதற்கான நேரம் இன்றைய கல்வி திட்டத்தில் ஆசிரியர்களுக்கு முழுமையாக இல்லை. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சான்னு அந்த ஆசிரியர் முழு மனசோட தான் கேட்கிறார். அவருடைய உழைப்பை நான் பாராட்டுகிறேன். ஆனா புரியாதவன் எத்தனை பேர் எழுந்து நின்று எனக்கு புரியலன்னு சொல்லுகிற சூழல் இன்றைக்கு இருக்கிறது. சுழிச்சிருவாரம்மா. ஆமா, ஒன்று சில ஆசிரியர்கள் யாராவது சந்தேகம் கேட்க எழுந்த சில ஆசிரியர்கள், அப்துல் ஹக்கீம் காலேஜில் அப்படி ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. சில ஆசிரியர், வெளியில இருக்கிற சில ஆசிரியர்கள் டவுட் கேட்க எந்திரிச்சோன் உட்காரு உட்காரு. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, உனக்கு மாத்திரம் புரியலையே என்றால் அந்த மாணவன் வாழ்க்கையில் இனிமேல் கேள்வி கேட்க எழுந்திருக்கவே முடியாது என்பதை அந்த ஆசிரியர் உறுதிப்படுத்துகிறார். என்ன செய்வான்? அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுட் கேட்டாக்க கேலி செஞ்சு கொன்னுடுவான். எத்தனை நண்பர்களிடம் சந்தேகம் கேட்க முடியும்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அதுவும் ஒருவேளை நீங்க அவனை விட மார்க் ஜாஸ்தி வாங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே எளிமையாயிருவான். இப்போ எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்க கூகுளுக்கு தான் போகணும். அங்க போய் எப்படி ஸ்பெக்ட்ரோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து சரியா பண்ணுவது என்பது 3-dimensional பிக்சரோடு அங்கே இருக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கோவேலன்ட் பாண்ட்னா என்னன்னு ஒப்புறான சத்தியமா யாருக்குமே புரியாது. சார், வகுப்புல சொல்லி கொடுக்கலாம், ஆனா அது ஒரு ஆரம்பம் தான். கல்வி என்பது ஒரு சாக்கு பைக்குள் பொருட்களை திணிப்பதல்ல, அது ஒரு தீபத்தை தூண்டி விடுகிற வேலை. எங்களுக்கு சந்தேகங்கள் வந்தால் நாங்கள் எங்கே செல்லுவது? நேற்றைய தலைமுறைக்கு சந்தேகம் வந்தால் என்ன செய்வார்கள் தெரியுமா? புரியல அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே வாந்தி எடு பேப்பர்ல. இன்றைய தலைமுறை இளைஞன் புரியலன்ற சொல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் தேடுகிறேன் என்று அவன் கிளம்புகிறான். நல்ல விஷயத்தை தேடுகிற அவனுக்கு கூகுள் உதவி செய்கிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்பது போன தலைமுறை, மாதா பிதா கூகுள் தெய்வம் என்பதுதான் இந்த தலைமுறை. இது ஆசிரியர்களுக்கும் சேர்த்து. இன்றைய தலைமுறை எப்படி இருக்கிறது தெரியுமா? மாணவன் எழுந்து கேள்வி கேட்கிறான், சார் ஆசிரியருக்கு தெரியல. ஆசிரியர் சொல்றாரு, ஏய் இது எனக்கு தெரியல, நீ கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வா, நானும் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வரேன், நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் இந்த தலைமுறை மாணவனை அடுத்த தலைமுறைக்கு அழைத்து செல்லும். சேஷாத்ரி சொல்லுகிறார், அவன் சொல்லிடுறான் சம்பளத்தை பகிர்ந்துக்கிடுவோம். இல்லையா, அதைத்தான் சேஷாத்ரியும் சொன்னார். அது அமெரிக்க கம்பெனி, அங்க போய் நீங்க ஏன் உங்க காசை கொட்டுறீங்க? அந்த அமெரிக்க கம்பெனியினுடைய செயல் தலைவராக இருப்பவர் சுந்தர் பிச்சை என்கிற எங்கள் ஊர் இளைஞர். கூகுள்லயும் சரி நாசாவிலையும் சரி 50% மேல் எங்களுடைய இந்திய இளைஞர்கள் தான் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால், கற்றலின் புதிய முறைகளை இணையதளம் இன்றைக்கு சாத்தியமாகி இருக்கிறது. அது எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் இருட்டறையில் நீங்கள் இருப்பீர்கள். 3 பேர் அப்படித்தான் இருப்பீங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய முடியாது? இருந்துட்டு போங்க. அல்ல, சேஷாத்ரி பேசுகிற போத நான் கடகடன்னு சொல்லிடுறேன் ஐயா, நேரம் ரொம்ப இல்லை. இந்த சுபலட்சுமி நல்லா பேசிச்சு அந்த பொண்ணு. ஒரே ஒரு வருத்தம் தான், ஃபேஸ்புக்கில் மாணவனும் ஆசிரியரும் ஃப்ரெண்டாக இருக்காங்களாம். சுபலட்சுமி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஆசிரியர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற அளவு நாங்கள் ஈனாவானவா? இல்லை, ஹசீன் படத்தை வச்சுருக்காங்க, த்ரிஷா படத்தை வச்சுருக்காங்க. பாவம், ரொம்ப அவுடேட்டட் பொண்ணு. ஹசீனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, த்ரிஷாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. எந்த ஹீரோயின் படத்தை ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா உங்க பக்கத்துல இருக்கிற உங்க அணித்தலைவரை கேட்டு பாருங்க. அவர் தான் எல்லா புது ஹீரோயினுக்கும் அப்பாவா நடிச்சிட்டு இருக்காரு. புத்தகம் படிப்பதை பற்றி ராஜா சார் சொன்னார், என்னதான் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை பிரித்து படிக்கிற மாதிரி வருமானு. அதுவே மாறி வருகிற ஒரு கருத்தாக்கம். இன்றைக்கு புத்தகங்களை படிப்பது கூட இபுக்ல உங்களால படிக்க முடியும். ஒரு புத்தகத்தை நீங்கள் பிரிண்ட் பண்ணுவதற்கு, ஒரு எடிஷனை பிரிண்ட் பண்றதுக்கு எத்தனை 1000 மரங்களை நாம் பலி கொடுத்து பேப்பரை தயாரிக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா?
எவ்வளவு நாள் மரங்களை வெட்டி 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 தாள்களை தயாரித்து புத்தகங்களை செய்து கொண்டிருக்க போகின்றோம். அந்த புத்தகம் ஈபுக் என்று வந்தால் எத்தனை பேருக்கு உதவியாக இருக்கும்? எத்தனை மரங்கள் கொல்வது அங்கே குறைக்கப்படும்? இது இந்த இந்த இடத்திலே தொழில்நுட்பம் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா? நான் மடமடன் சொல்லிடுறேங்க. இந்த சோசியல் நெட்வொர்க் இல்லாத காலங்களில் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும்.